காணொளியின் வழியாக நமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், வலைதளத்தின் வழியாக ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலோ இன்ன பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக பலன்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணியோ லைக் கொடுத்தோ காணொலி காட்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். லக்னத்திலிருந்து இருந்து இரண்டாவது ஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருப்பதால் எது மாதிரியான பொது பலன்கள் ஒருவருக்கு ஏற்படும் என்பதை தொடர் பதிவாக பார்த்து வந்தோம். இந்த வகையில் கடைசியாக ராகு பகவான் ஒரு ராசிச்சக்கரத்தில் இரண்டாம் லக்னத்திலிருந்து இரண்டாவது வீட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலனை கடைசியாக பார்த்தோம். அந்த வகையில் லக்னத்திலிருந்து இரண்டாவது வீட்டில் கேது பகவான், கேது கிரகம் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். கேது பகவான் கேது கிரகம் இரண்டாம் வீட்டில் நல்ல நிலையில் ஒருவருக்கு இருக்குமானால் நல்ல ஒரு பொருளாதார நிலை, ஒரு சீரான வளர்ச்சி காணக்கூடியதாக ஒரு பொருளாதார நிலை அமைப்பு அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொறுமையும், நிதியை கையாளுவதில் பொறுமையும், முதலீடுகளில் ஒரு கவனமான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான யோகம், முதலீடோ அல்லது நிதி விஷயமோ அது ஒரு நிலையானதாக, ஒரு நிரந்தரமானதாக ஒரு கொள்கை ஏற்படுத்தி கொண்டு அதுபடி அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்கு சரியான திட்டம் திட்டக்கூடிய நபராக, எதிலும் ஒரு முன்னேற்பாடு எடுத்துக்கொண்டுதான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மை, அது கொஞ்சம் தாமதமானாலும் சரியான முன்னேற்பாடுகளோடு தான் அதை அணுகுவார். ஒரு காரியத்தை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, எந்த ஒரு காரிய காரணத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரணத்தை சரியாக செய்ய வேண்டும், அதில் அனைவரோடும் ஒற்றுமையோடு செய்ய வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டால் அந்த காரியத்தை செய்வதற்கூட சில சமயங்களில் முன் வராமல் அந்த காரியத்தை விட்டுவிடுவது போன்ற தன்மைகள் கொண்டவர். கோபத்தை அடக்கிக் கொள்ளும் திறமை பெற்றவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டாம் வீட்டில் கேது பகவான் ஒருவருக்கு வரும்போது ஏற்படும். உணவில் எப்போதும் ஒரு விதமான ஒரு எளிமையை விரும்பக்கூடியவராக, கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இந்த இரண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த நபருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இரண்டாம் வீட்டில் கேது பகவான் நல்ல நிலையில், சாதகமான நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் இது போன்ற நன்மைகளை எல்லாம், இது போன்ற அமைப்புகளை எல்லாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் கேது பகவான் இரண்டில் ஒருவருக்கு பாதகமான நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுமானால், இந்த அசுப நிலையில் இருக்கக்கூடிய கேது பகவானாகப்பட்டவர் திருமண தடைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இரண்டாம் வீட்டில் கேது வரும்போது சர்ப்பதோஷம் என்ற ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் திருமண விஷயங்களில் தடைகளையோ அல்லது விரக்திகளையோ அல்லது தாமதத்தையோ, குடும்பம் அமைத்துக் கொள்வது சில சிரமத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குகிறது. இரண்டாம் வீட்டில் கேது பகவான் சாதகமில்லாத நிலையில் இருக்கும்போது குடும்பத்திற்கு முன்னேற்றம் என்பது மிக மெதுவாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. தன்னுடைய கருத்தை சரியாக எடுத்து பேசாத அல்லது பேச முடியாத, தெரியாத ஒரு தன்மை அவரை சுற்றி அவர் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பலகீனம் உண்டு. சில சமயங்களில் பேச்சு தடைபடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். இரண்டாம் வீட்டில் கேது பகவான் பாதகமான நிலையில் ஒருவருக்கு இருக்கும்போது
வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பற்று விஷயங்களில் குறைபாடு காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. மற்றவர்களோடு வளைந்து கொடுத்து கலந்து பேசக்கூடிய தன்மை குறைபாடு ஏற்படுகிறது. அதே போல ஒரு விஷயத்தில் ஏதேனும் அவருக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதை தீர்த்து கொண்டால்தான் அவருடைய மனமாகப்பட்டது அடங்கும். அதை இல்லையென்றால் மனம் சந்தேகத்துக்கு மேலும் மேலும் பெரிதுபடுத்திக் கொண்டோ அல்லது மேலும் ஆராய்ந்து கொண்டோ அல்லது அந்த சந்தேகப்படக்கூடிய பொருளையோ விட்டுவிடக்கூடிய தன்மையோ ஆராய்ச்சி செய்யாமலேயே விட்டுவிடக்கூடிய தன்மையோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. நான் முதலில் சொன்னது போல் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கும்போது குடும்பத்தில் ஏதேனும் சில சிக்கல்களை உண்டு பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மற்ற கிரகங்களின் பார்வை காலகட்டங்களை பொறுத்து அந்த தீய பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆராய்ந்து ஜோதிட ஆய்வு செய்துதான் முடிவுக்கு வர வேண்டும். சேமிப்பு மற்றும் பணம் விஷயங்களில், நிதிநிலை பணம் சேமிப்பு போன்ற விஷயங்களில் பெரிய அளவுக்கு அக்கறை கொள்ளாத ஒரு நபராக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதனால் மற்றவரிடம் இவர் திடீர் நின்று கேட்கக்கூடிய ஒரு நிலையோ அல்லது தன்னிடம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையோ பின்னாளில் அதற்கு ஆளாவார். காரணம் அந்த நிதி விஷயங்களிலும் பண விஷயங்களிலும் ஒரு அக்கறையற்ற ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால். இப்போது நான் சொன்னதெல்லாம் கேதுவினுடைய சாதகமான முறையில் இல்லாமல் பாதகமான முறையில் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள். நான் எப்போதும் சொல்வதுதான், ஒரு கிரகம் ஒரு ராசியில் ஒரு ஸ்தானத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே பலனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. புத்தகத்தை படித்தாலும் சரி, வீடியோவில் கண்டாலும் சரி, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திர சாரம் பார்க்கக்கூடிய கிரகமும் சேரக்கூடிய கிரகம் என்று எல்லாம் சேர்ந்து ஒரு இம்பாக்ட் என்று சொல்லக்கூடிய இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க, பலாபலங்களை ஏற்படுத்துவாங்க. அதனால் அதை ஆராய்வு செய்துதான் முடிவுக்கு வர வேண்டும். இருந்தாலும் அடிப்படையான அளவில் கேது இரண்டில் இருந்தால் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்த ஒரு பதிவில் மற்றொரு ஜோதிட பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.